ஆமா, ஏர்போர்ட் போறதுக்குள்ள கார்ல இருக்கிற குழந்தைய கதிர் பாத்துருவான்ல? வண்டி நிறுத்த. ராஜா, முதல்ல நீ எனக்கு ஒரு வாக்கு கொடு, அதுக்கப்புறம் உள்ள வர. I'm sorry. சந்தேகப்பட மாட்டேன். நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன். உள்ள போலாம் வாங்க. நான் வாக்கு கேட்கறது எனக்காக இல்லை,
தேவி, எங்க அம்மாக்கு சொல்லாம நீ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதும் எங்க அம்மா மனசு விருத்தி என்ன விட்டு போயிட்டாங்க. எவ்வளவு சமாதானம் சொல்லி எங்க அம்மா கேட்கல. என்னை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்த என்னுடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல மகனா நான் இல்லையன்னு ரொம்ப பெரிய சித்திரவதை நான் அப்ப அனுபவிச்சேன். இனி எங்க அம்மா என்னைக்குமே என்ன திரும்ப ஏத்துக்க மாட்டாங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அந்த சமயத்துல எங்க ஊருக்கு போய் எங்க அம்மா கிட்ட என் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள இங்க கூட்டு வந்த மறுபடியும் என் கூட சேர்த்து வச்சது பாரதி மலர் கழுத்துல தாலி கட்ட அளவுக்கு நான் போனேன். அந்த சமயத்துல அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி மலர் ராமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நம்ம ரெண்டு பேரையும் மறுபடியும் சேர்த்து வச்சது. கேவலமான ஈனப்பிறவிங்கிற முடிவுக்கு வந்து என்ன தூக்கி எறிஞ்சாங்க. இனி எனக்கு மகன் தேவையில்லை, மருமகன் மட்டும் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து என்னை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்தாங்க. என் அம்மால இருந்து உங்க வீட்டில இருந்து அத்தனை பேரும் நான் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்த போது நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன், நான் நல்லவன் என்ன முழுசா நம்பின ஒரே ஜீவன் பாரதி நடுவில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமான வினிதாவுடைய காதலனை தேடி கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு மனசு வருத்த இந்த ஊரை விட்டு மலேசியாவுக்கு போகிறந்த என் மனசை மாத்தி என்னை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு இங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதோ ooh
கிராமங்களை பத்தி உனக்கு தெரியாது. இன்னைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த கிராமத்துடைய எல்லையில அந்த கிராமத்து மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த கிராமத்துடைய காவல் தெய்வம் கையில அருவாளோட ஆவேசமா நிற்கும். சிலையா அந்த சிலை வந்து இன்னைக்கு ஒரு காவல் தெய்வம். ஆனா முன்னொரு காலத்துல அந்த கிராமத்துல மக்களோட மக்களா வாழ்ந்த ஒரு சராசரி மனுஷன் தான் அந்த கிராமத்துக்காகவும் அந்த கிராமத்து மக்களுக்காகவும் தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்ச ஒரு அந்த காலத்து மனுஷனை தான் அந்த கிராமத்து மக்கள் இந்த காலத்திலையும் காவல் தெய்வமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சந்தோஷத்துக்காகவும் ஒரு நிமிஷமும் போராடிக்கிட்டு இருக்கிற காவல் தெய்வம் உங்க குடும்பத்து மருமக. உங்க குடும்பத்துக்கு குத்துவிளக்கு ஏத்த வந்த மருமக மட்டும் இல்ல, உங்க எல்லாருடைய சந்தோஷத்துக்காகவும் போராடிட்டு இருக்கிற ஒரு காவல் தெய்வம். தன்னோட சக காலத்துல ஒன்னா வாழ்ந்த மனுஷனை தெய்வமா பாக்குற குணம் வந்து கிராமத்து மக்களுக்கு இன்னும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. ஆனா இங்க நகரத்துல அப்படிலாம் இல்ல. ஏன்னா இங்க நகரத்துல இருக்கிறவங்களுக்கு 1008 பிரச்சனைகள், ஏகப்பட்ட காம்ப்ளெக்ஸஸ், சூப்பரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஈகோ, இதெல்லாம் நிறைஞ்ச சாதாரண மனிதர்களா தான் இங்க நம்ம எல்லாரும் இருக்கோம். தேவி, நான் என்ன சொல்ல வரேன்னா, காலம் மாறலாம், காவல் தெய்வங்கள் கூட துரோகியா திரியிற நேரங்கள் கூட வரலாம். ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலையும் வந்துச்சுன்னா அன்னைக்கு நீ அந்த காவல் தெய்வத்தை சந்தேகப்படக்கூடாது.
எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நீ பாரதிய துச்சமா நினைச்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கைய மறுபடியும் மறுபடியும் காப்பாத்தி நம்மளை சேர்த்து வைக்கிறது பாரதி தான். அப்படிப்பட்ட பாரதிக்கு நீ என்னைக்கும் நன்றியோடு இருக்கணும். எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்.